குணமுள்ளவன் பாக்கியவான். மத்தேயு 5:5. கனிவுடையோர் பேர் பெற்றோர். மத்தேயு 5:5. ஹாப்பி ஆர் தி ஜென்டில். மத்தேயு 5:5. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இன்று மனிதர்கள் சொல்லப்போனால் விசுவாசிகள் மத்தியிலேயே இந்த குணத்தை கொண்டிருப்பது மிக மிக கடினம் என்றுதான் சொல்லுவார்கள். ஆம், கடினம்தான். சாந்த குணம் மனிதனுக்கு சொந்தமல்ல. மனிதனுக்கு இயற்கையாக இருக்கும் குணம் சாந்தத்திற்கு முரண்பாடான கோபம், பகை, வெறுப்பு, படபடப்பு ஆகியவைகள். அப்படியானால் நான் சாந்த குணத்தை எப்படி சுதந்திரித்துக் கொள்வது என்று கேட்கிறாயா? சாந்தத்தின் ஊற்றாகிய இயேசுவை நோக்கிப்பார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அவர் இந்த உலகில் பொல்லாத மனிதர்களிடத்தில் எவ்வித சாந்தத்தை வெளிப்படுத்தினார் என்பதை எண்ணிப்பார். சிலுவை பாடுகளில் ஆண்டவராகிய இயேசுவின் சாந்தம் எவ்விதம் வெளிப்பட்டது என்பதை சிந்தித்துப்பார். தன்னை சிலுவையில் அறிந்தவர்களையும் மன்னிக்கத்தக்கதான சாந்தத்தை இயேசு வெளிப்படுத்தினார். இரண்டாவதாக, நீ ஆண்டவராகிய இயேசுவின் நுகத்தை ஏற்றுக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நுகத்தை ஏற்றுக்கொள்வது என்பது சாந்தத்தை உன்னில் ஏற்படுத்தும்படியாக தேவன் உபயோகப்படுத்தும் வழிகளை ஏற்றுக்கொள்ளுவது. நீ எப்போது சாந்தத்தை கற்றுக்கொள்வாய்? எப்போது சாந்தம் உன்னில் வெளிப்படும்? உனக்கு கோபத்தை, வெறுப்பை, எரிச்சலை உண்டாக்கும்படியான காரியங்கள் வரும்போதுதான். அந்த வேளையில்தான் சாந்தத்தை கற்றுக்கொள்ள முடியும், சாந்தத்தை பயிற்சி பண்ண முடியும். மூன்றாவதாக, கற்றுக்கொள்ளும்படியான மனப்பான்மை உனக்கு தேவை. அதன் அவசியத்தை நீ உணர வேண்டும். அதற்காக ஞானத்தோடு கோப நேரங்களில், நான் இந்த நேரத்தில் கர்த்தருடைய கிருபையால் இந்த கோபத்தை மேற்கொள்வேன் என்று தீர்மானமாக கற்றுக்கொள்ள உறுதியாயிரு. அப்பொழுது நீ நிச்சயமாய் சாந்த குணத்தில் வளருவாய். ஜபம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்று உரைத்த எங்கள் இயேசுவே, நாங்களும் இப்படிப்பட்ட ஆவியின் கனியால் நிரப்பப்பட உதவி செய்யும். ஆமேன்.